هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته யாரும் இல்லாத வீடுகளுக்கு சென்றால் அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்று கூறுமாறு நபித்தோழர்களில் ஒருவராகிய அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய அதபுல் முஃரத் என்ற நூலிலே ஒரு அறிவிப்பை பதிவு செய்திருக்கின்றார்கள். அதேபோன்று இமாம் இப்னு கசீர் அவர்கள் தாபியங்களில் ஒருவராகிய இமாம் முஜாஹித் அவர்கள் கூறுவதாக மஸ்ஜிதிற்கு சென்றால் அஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி என்றும் வீட்டிற்கு சென்றால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்றும் யாரும் இல்லாத வீடுகளுக்கு சென்றால் அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்றும் கூறுமாறு இமாம் முஜாஹித் கூறியதாக இமாம் இப்னு கசீர் அவர்கள் தங்களுடைய தஃப்சீரிலே குறிப்பிடுகின்றார்கள். கேள்வி என்னவென்றால் யாரும் இல்லாத வீடுகளுக்கு செல்லும் போது அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என கூறுவது சரியானதுதானா, அல்லது இவ்வாறான யாரும் இல்லாத வீடுகளுக்கு சென்றால் சொல்ல வேண்டிய வேறு சரியான வாசகங்கள் இருக்கின்றதா என்று அடுத்ததாக கேட்கப்பட்டிருக்கின்றது. யாரும் இல்லாத வீடுகளுக்கு செல்லும் போது அங்கு சென்றால் இவ்வாறு சலாம் என்ற பெயரிலே ஏதேனும் வாசகங்களை சொல்லுமாறு அல்லாஹ் எமக்கு கற்றுத்தந்தானா? அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இமாமாக நியமிக்கப்பட்ட நபி முஹம்மது அலைஹி சல்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்களா? தீனுடைய விடயங்களிலே இங்கே நாம் கேள்வி கேட்டது போன்று கேள்வி கேட்பதுதான் அல்லாஹ்வினால் எமக்கு கட்டளையிடப்பட்டது, அல்லாஹ்வின் தூதரினால் எமக்கு கட்டளையிடப்பட்டது, அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து இஸ்லாத்தை கற்று அதனை பின்பற்றி வெற்றி பெற்ற நபி தோழர்களுடைய நடைமுறையும் அதுதான். இருந்தாலும் மக்கள் இது பற்றி வெகு சொற்பமாகத்தான் சிந்தித்துணர்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் எப்போதோ அவனது அல் குர்ஆனிலே சொல்லிவிட்டான். அல் குர்ஆனின் 7வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தை கட்டாயம் படியுங்கள். உங்களது ரப்பிடமிருந்து உங்களுக்கு வஹி மூலம் இறக்கப்படுவதை நீங்கள் பின்பற்றுங்கள், அவுலியாக்களை பின்பற்றாதீர்கள், வெகு சொற்பமாகவே நீங்கள் நல்லுணர்ச்சி பெறுகின்றீர்கள், சிந்தித்துணர்கின்றீர்கள் என்று கண்ணியமிக்க அல்லாஹ் இந்த அல் குர்ஆன் வசனத்திலே சொல்லுகின்றார். அதேபோன்று நபி அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் சென்றது நாம் அறிந்த விடயம். அங்கு ஹிஜ்ரத் சென்ற போது மதீனாவாசிகள் தங்களது ஈத்தம்பல மரங்களை செயற்கை முறையிலே அவற்றிலே பழம் ஏற்படுவதற்காக செயற்கை மகரந்த சேர்க்கை அவர்கள் செய்கின்றார்கள். இதனை பார்த்த நபி அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஏன் இவ்வாறு செய்கின்றீர்கள், செய்யாமல் இருந்தால் நல்லதுதானே என்ற கருத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். அதன் பிறகு நபி தோழர்களும் அந்த செயலை விட்டுவிடவே இறுதியிலே விளைச்சல் குறைவாகின்றது. நபியிடம் முறைப்பட்ட போது இந்த தீனுடைய அடிப்படையை பற்றி நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். இன்னமா அன பஷரும், நானும் ஒரு மனிதன் தான். இத அமர்த்துக்கும் விஷயக்கும் ஃபஹுதுபிஹி, உங்களுடைய தீனிலிருந்து ஏதாவது உங்களுக்கு நான் ஏவினால் நீங்கள் அதனை எடுத்துக்கொள்ளுங்கள், எனது கருத்தாக ஏதேனும் ஒன்றை உங்களுக்கு சொன்னால் நானும் மனிதனே என்று நபி அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்ற ஹதீஸ்
சஹீஹ் முஸ்லிமிலே அதன் தமிழ் மொழிபெயர்ப்பில் 4712 இலக்கம் கொடுத்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. எனவே நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கூறுகின்றார்கள், தீனுடைய விடயமாக இருந்தால் நபி தோழர்கள் உட்பட நபியிடமிருந்துதான் கற்க வேண்டும். தீனுடைய விடயங்களை சுயமாக கூறுகின்ற உரிமை அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்ட சூனத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட அந்த சமூகத்தில் உள்ளவர்களுக்கு கூட சுயமாக தீனிலே மார்க்க சட்டம் சொல்லுகின்ற உரிமை கிடையாது. அதேபோன்று நபி தோழர்கள் எவ்வாறு செயல்பட்டார்கள் என்பதை குறிக்கக்கூடிய சஹீஹ் புகாரியிலே 2178 இலக்கத்திலே ஒரு ஹதீஸோடு சேர்த்து நபி தோழர்களுடைய ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. ஒரே பொருளில் சம அளவு இல்லாமல் கூடுதல் குறைவாக பரிமாற்றம் செய்யப்படும் என்றால் அது வட்டி என்பது பற்றிய ஹதீஸை அபூ சயீத் அல் ஹுதுரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபி தோழரிடமிருந்து இந்த ஹதீஸை செவிமடுத்த அபூ சாலிஹ் என்பவர் அபூ சயீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி, மற்றொரு நபித்தோழரான அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சட்டம் சொல்லுவதில்லையே என்று மாற்று கேள்வி கேட்கின்றார்கள். அப்போது அபூ சயீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது சம்பந்தமாக அந்த நபித்தோழராகிய அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நான் கேள்வி கேட்டேன். நீங்கள் சொல்லுகின்ற இந்த விடயம் அல்லாஹுடைய வேதமாகிய அல் குர்ஆனிலே இருக்கின்றதா அல்லது நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து நீங்கள் ஹதீஸாக இதனை செவிமடுத்தீர்களா என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் மூத்த நபித்தோழராகிய அபூ சயீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள். என்ன புரிந்து கொண்டீர்கள்? அல்லாஹ்வின் தூதரினால் நேர்வழி காட்டப்பட்டு நேர்வழியிலே நடந்து அல்லாஹுடைய திருப்தியை பெற்றுக்கொண்ட நபித்தோழர்கள் தமக்கு தெரியாத மார்க்க சட்டங்கள் பற்றி ஒருவர் கூறுகின்ற போது இந்த சட்டத்தை நபியிடமிருந்து நீங்கள் ஹதீஸாக செவிமடுத்தீர்களா அல்லது அல்லாஹ் இறக்கியருளிய குர்ஆனில் இருந்து கற்றுக்கொண்டீர்களா என்று கேட்கின்ற வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். இப்போது உங்களுடைய கேள்விக்கு வருவோம். யாரும் இல்லாத வீடுகளுக்கு செல்லுகின்ற போது சலாம் கூறும்படி அல்லாஹ் சொல்லவும் இல்லை, அல்லாஹுடைய தூதர் சொல்லவும் இல்லை. அல் குர்ஆனிலே என்ன இருக்கின்றது என்றால் 24 அத்தியாயத்தில் இது பற்றிய சட்டங்கள் இருக்கின்றன. 27 வசனம் முதல் 29 வசனம் வரைக்கும் உள்ள ஒரு வீட்டிற்கு சென்றால் சலாம் சொல்லி அனுமதி பெற்று நாம் செல்ல வேண்டும் என்பது முதலாவது போதனை. ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுடைய வீட்டிற்கு செல்லுகின்றார், அங்கே சலாம் சொல்லி அனுமதி கேட்க வேண்டும். 3 விடுத்தம் அனுமதி கேட்டும் அனுமதி கிடைக்கவில்லை என்றால் அல்லது திரும்பிச் செல்லுங்கள் என்று அங்குள்ள பெண்கள் சொல்லிவிட்டால் நாம் திரும்பி வந்துவிட வேண்டும் என்ற சட்டத்தை சொல்லுகின்ற அல்லாஹ் இறுதியிலே, நீங்கள் யாருமே வசிக்காத வீடுகள், அந்த வீடுகளிலே உங்களுக்கு ஏற்கனவே உங்களுடைய பொருட்களை வைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்ட இடமாக இருந்தால், உங்களுக்கு சொந்தமில்லாத யாரும் இல்லாத உங்களது பொருள்களை பாதுகாப்பாக வைப்பதற்கு ஒரு இடமாக உங்களுக்கு தரப்பட்ட மற்றவர்களுக்குரிய வீடு, அப்படியான வீடுகளிலே நீங்கள் நுழைய முடியும் என்று ஒரு சட்டத்தை அல்லாஹ் இந்த வசனங்களிலே சொல்லுகின்றான். இதே அத்தியாயத்தின் 61 வசனம், 24 அத்தியாயத்தின் 61 வசனத்திலே, வீடுகளில் நீங்கள் நுழைந்தால் உங்களில் சிலர் சிலருக்கு நீங்கள் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் என்றொரு மற்றொரு சட்டத்தை சொல்லுகின்றான். யாரும் இல்லாத வீடுகளில் நுழைந்தால் அங்கே சலாம் சொல்லுங்கள் என்று எந்த ஒரு அல் குர்ஆன் வசனமும் கிடையாது. நாம் அறிந்த வரையிலே நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய எந்த ஒரு சஹீஹான ஹதீஸும் கிடையாது. ஆகவே இங்கே சுருக்கம் என்னவென்றால், இது பற்றி அடிப்படை விடயங்கள்
நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அடிப்படையை தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். இஸ்லாமிய சட்டங்கள் என்பது அல் குர்ஆனிலே இருக்க வேண்டும் அல்லது சஹீஹான ஹதீஸிலே இருக்க வேண்டும். மஸ்ஜிதுக்கு சென்றால் நபி மீது சலாம் சொல்லுங்கள் என்பது இது நபி அவர்கள் கற்றுத்தந்த ஒரு வழிமுறை. வீட்டிற்கு சென்றால் வீட்டில் உள்ளவர்களுக்கு சலாம் சொல்லுவது இதுவும் நபி அவர்கள் கற்றுத்தந்த ஒரு வழிமுறை. யாருமே இல்லாத வீட்டிலே சென்று அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்றோ அல்லது வேறு வார்த்தைகளிலோ மனிதர்கள் இல்லாத வீட்டிலே சென்று சலாம் சொல்லுகின்ற ஒரு முறைமையை அல்லாஹ் கற்றுத்தரவுமில்லை, அவனது தூதர் கற்றுத்தரவுமில்லை என்பதே இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் சரியான தீர்ப்பாகும்.